விளையாட்டு மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளில் இந்திய இளைஞர்கள் புதிய சாதனைகளை படைத்து வருவது பெருமைக்குரியது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது தொன்னூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே ஜூன் மாதத்தில்தான் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் அந்த காலகட்டத்தில் பெற்றோர்களின் வாழும் உரிமை பறிக்கப்பட்டது குறித்து இளைஞர்களுக்கு தெரியுமா என பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின்படி அளிக்கப்பட்டுள்ள அனைத்து இந்தியர்களின் உயிருக்கும் தனி மனித சுதந்திரத்திற்குமான உரிமை பறிக்கப்பட்டது அந்த காலத்தில் மக்களாட்சியை காலில் போட்டு மிதிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சட்ட அமைப்புகள் பத்திரிகைகள் என அனைத்தின் மீதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எந்த ஒன்றையும் அனுமதி பெறாமல் அச்சிட முடியாது என்ற நிலைமை இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் என்றாலும் உணர்வு நமது நாடி நரம்புகளில் ஊறியிருக்கிறது என்பதால் இறுதியில் வெற்றி பெற்றது ஜனநாயகம்தான் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அவசர நிலையின் போது நாட்டு மக்களின் போராட்டத்திற்கு சான்றாக உடனிருந்து போராடிய பெரும் பேரு தமக்கு கிடைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலகட்டத்தில் நிலவிய பயங்கரமான சூழ்நிலையை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் விண்வெளி துறையில் தனியார் துறைக்கு சந்தர்ப்பங்களை ஊக்குவிக்கும் வகையில் இன் ஸ்பேஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் விண்வெளி துறையில் ஈடுபட்டுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் புதிய எண்ணங்களையும் உற்சாகத்தையும் தம்மால் உணர முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற நிறுவனங்களால் ஏவுவதற்கான செலவு குறையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சுமார் எழுநூற்று ஐம்பது பள்ளி மாணவர்கள் சுதந்திர அமிர்த பெருவிழாவில் எழுபத்தி ஐந்து செயற்கை கோள்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர் அவர்கள் அனைவரும் நாட்டின் சிறிய நகரங்களை சேர்ந்தவர்கள் என்றார் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அடுத்தடுத்து பல்வேறு போட்டிகளில் தனது வெற்றியை பதிவு செய்திருப்பதற்காக பிரதமர் பாராட்டியுள்ளார் அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் உலகளவில் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவான விளையாட்டான சதுரங்கத்தின் ஒலிம்பியாட் போட்டிகள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கவிருப்பதையும் 150 को घेरपटे नाडगल पंगेर के इरपदियम प्रधमर तमद उरेयल कुरिपिटार बीते दिनों हमारे ओलंपिक गोल्ड मेडल विजेता नीरज चोपड़ा फिर से सुर्खियों में छाए रहे ओलंपिक के बाद भी वो एक के बाद एक सफलता के नए-नए कीर्तिमान स्थापित कर रहे हैं फिनलैंड में नीरज ने पावो नुर्मी गेम्स में सिल्वर जीता यही नहीं उन्होंने अपने ही जेवलिन थ्रो के रिकॉर्ड को भी तोड़ दिया कोरटोन गेम्स में नीरज ने एक बार फिर गोल्ड जीतकर देश का गौरव आया ये गोल्ड उन्होंने ऐसे हालातों में जीता जब वहां का मौसम भी बहुत खराब था मेलू एवरेस्ट शिखर एरी साधने पड़ते தெலுங்கானாவை சேர்ந்த பதிமூன்று வயதான பூர்ணா மாலவத் அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற மித்தாலிராஜ் ஆகியோருக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் ஓடும் சிடேலூயி என்ற ஆற்றிலிருந்து அகற்றப்பட்ட பிளாஸ்டிக் குப்பையிலிருந்து சாலையை உருவாக்க தீர்மானித்த அந்த பகுதி மக்கள் முதன்முறையாக அதனை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதுவே தூய்மையுடன் கூடிய வளர்ச்சி என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் கடற்கரைகளில் பராமரிக்க வாழ்க்கைக்கான மறுசுழற்சி என்ற இயக்கத்தை தொடங்கி குப்பைகளை சேகரித்து அவற்றிலிருந்து உரம் தயாரிக்கும் பணியை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் के कराईकल में हजारों किलो कचरा हर दिन कलेक्ट किया जाता है और उसे सेग्रीगेट किया जाता है इसमें जो ऑर्गेनिक कचरा होता है उसे खाद बनाई जाती है बाकी दूसरी चीजों को अलग करके रीसाइकल कर लिया जाता है पलवेरी थरापट्टा मकड़ी इन्वेट्रीकल साधने खड़पत्री आलोसीकुम आदि वेलेगिल கொரோனாவுக்கு எதிரான தற்போது ஆறுதல் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் இந்தியாவில் தடுப்பூசி என்ற வலுவான பாதுகாப்பு கவசம் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இருநூறு கோடி தடுப்பூசிகளை செலுத்தி இலக்கை எட்டி வருவதாக குறிப்பிட்டார் பூஸ்டர் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் தடுப்பூசியுடன் கைகளை சுத்தம் செய்தல் முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கைகளையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிடமிருந்து விழிப்புடன் இருந்து ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் உரையில் தெரிவித்துள்ளார்